வணக்கம். எங்களது அன்னை ஜுவல்ஸ் நிறுவனம் தூத்துக்குடி, கோவில்பட்டி, ராஜபாளையம் ஆகிய ஊர்களில் மக்கள் மத்தியில் நற்பெயருடன் திகழ்கிறது. எங்களது அடுத்த முயற்சியாக சென்னை பள்ளிக்கரணையில் வரும் ஜூன் 21 முதல் எங்கள் கிளையை ஆரம்பிக்க இருக்கிறோம். தென் தமிழகத்து மக்களின் ஏகோபித்த ஆதரவு பெற்ற எங்களது அன்னை ஜுவல்ஸ் நிறுவனம் அதைத் தொடர்ந்து சென்னையிலும் முத்திரை பதிக்க இருக்கிறது. மக்கள் தரத்தில் ஏமாறக்கூடாது என்பதற்காக இந்திய அரசாங்கத்தால் கொண்டுவரப்பட்ட கால்மர திட்டத்தை தூத்துக்குடி மாவட்டத்தில் முதல் முதலாக கொண்டு வந்த பெருமை எங்களது அன்னை ஜுவல்ஸை சாரும். வணிகத்தில் நேர்மை, வடிவமைப்பில் நேர்த்தி, வரவேற்பில் நேசம் என்பதையே தாரக மந்திரமாக கொண்டு போகும் எங்களது அன்னை ஜுவல்ஸ் நிறுவனம் சென்னையிலும் தனது கிளையை ஆரம்பிக்க இருக்கிறது. அனைத்து மக்களும் எங்களுக்கு பேராதரவை தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்னை ஜுவல்ஸின் அழைப்பிதழை ஏற்றி தூத்துக்குடி மாவட்டமே இன்னைக்கு திறந்து பறந்து சென்னைக்கு செல்ல போகிறாங்க. எதுக்கு அண்ணின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அன்னை ஜுவல்ஸோட பிரம்மாண்ட திறப்புலாம் இருக்குங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்ஸ்க்கு வந்தாச்சு. வந்துட்டிங்கன்னா எல்லாருமே எங்கே போகிறோன்னு கேட்டால் எல்லாருமே அன்னை ஜுவல்ஸ் திறப்புலாக்கு போகிறாங்க. இன்றைக்கி வந்து சென்னையில் முத்திரை பதிக்க போதுங்க. இதுக்காண்டி நகை வாங்கிறதுக்காண்டி நிறையா பேர் எல்லா மக்களும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இண்டிகோ ஏர் இண்டியா மூலமாக எல்லாருமே வந்து சென்னை வந்து இன்றைக்கி பிரம்மாண்ட ஷோரூமை திறப்புலால் கலந்துக்க போகிறாங்க. ஏன்னா வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் நல்மதிப்பை பெற்றவங்க இந்த அன்னை ஜுவல்ஸ் இன்றைக்கி சென்னை ஹார்ட் ஆஃப் சிட்டிலையும் வந்து மக்கள்கிட்ட எல்லாரையும் வந்து முத்திரை பதிக்கிறதுக்காண்டி போக போகிறாங்க. இன்றைக்கி உள்ளே வந்து எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. அங்கேயும் பார்க்கும்போது ஃபுல்லாக ஏர்போர்ட்ஸ்லேயும் எல்லா இடத்துலையுமே அன்னை ஜுவல்ஸ் விளம்பரம் இல்லாத இடமே கிடையாதுங்க. எல்லாருடைய மனசுலையும் அவ்வளோ லெவலுக்கு பதிஞ்சிருக்காங்க. சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. தங்கம் வாங்கிறதுக்கு தங்கமான மனசுக்காரங்கிட்ட நம்ம போகிறது ஒரு பெரிய ஒரு விஷயம்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. எல்லாருக்கும் டிக்கெட் போட்டு ஃப்ளைட் எல்லாருமே தொடர்ந்து எல்லாருமே நாங்கள் இந்தா வந்துக்கிட்டு இருக்கோங்கன்னு சொல்லி அன்னை ஜுவல்ஸ் ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கோம். எல்லா வேலையும் விட்டுட்டு கிளம்புறோம். இதை பார்க்குறவங்கள எல்லாருமே நீங்கள் சென்னையில் இருக்கிறவங்களும் அன்னை ஜுவல்ஸ் திறப்புலாக்கு வாங்க, அவங்கள சிறப்பித்து கொடுங்க. உங்களுக்கு வேண்டியது எல்லாமே உங்களுடைய மங்களகரமான விழாக்களுக்கு தங்க நகைகளும் வெள்ளி நகைகளும் என்ன வைரம் வைதூரியம் எல்லாமே குறைஞ்ச விலையில் வாங்கலாங்க. அவ்வளோ லெவலுக்கு நல்ல மனிதர்கிட்ட எல்லாமே வாங்கிறதுக்காண்டி இன்றைக்கி வந்து ஏரோப்ளைனில் ஏறுறதுக்காண்டி அணிவகுத்து நிற்கிறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. தென் மாவட்டத்தில் இருந்து ஆரம்பித்து இன்றைக்கி வந்து சென்னையில் போய் முத்திரை பதிக்க போகிறாங்கன்னா கண்டிப்பாக பெரிய லெவலில் உலகமே திரும்பி பார்க்குங்க. எல்லாருமே ஹாப்பியாக போயிட்டுருக்கோம். நாங்கள்லாம் வந்து ஜாலியாக பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. எல்லாருக்குமே வர்றவங்களாம் வாங்கன்னு சொல்லி இன்றைக்கி வந்து அவ்வளோ லெவலுக்கு வரவேற்போடு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. உள்ளே போக போகிறாங்க. ஏரோப்ளைனில் எல்லாமே லேடரில் ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க. பார்க்கும்போது பாருங்கள், ஆஹா, இந்த வாய்ப்புகள்லாம் எல்லாருக்கும் கிடைக்குமாங்க. இன்றைய தினம் வந்து ஜூன் 21 மறக்கவே முடியாதுங்க. அந்த லெவலுக்கு எல்லாருமே வந்து சென்னையில் உள்ளவங்க மறக்க முடியாத லெவலுக்கு இன்றைக்கி எல்லாருமே க்யூவில் நின்று ஹாப்பியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை செச்சு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 1.5 hours நம்ம வந்து சென்னை ரீச் ஆயிடுவோம். கரெக்டாக இன்றைக்கி வந்து 21/6/2024 9:30 வந்து கடை திறப்புலாக இருக்குது. எல்லாருமே வரணுங்கிறதுக்காண்டி வரிசை எல்லா ஃப்ளைட்லேயும் எல்லா மாவட்டங்களில் இருந்தும் இன்றைக்கி வந்து ஃப்ளைட் கிளம்புதுங்க அன்னை ஜுவல்ஸ் கடை திறப்புலாக்காண்டி. அதனால் ஓனரவங்க எல்லாருமே வந்து அன்போடு வர வச்சுருக்காங்க. அப்படி நம்மளுடைய ஏரோப்ளைனில் உட்காந்துக்கிட்டு எல்லா மக்களும் எப்படி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி வேண்டியவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னென்ன ஹெல்ப் வேணுமோ எல்லாமே பண்ணுறதுக்காண்டி இங்கே வந்து விமானப்பணி பெண்கள் எல்லாருமே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இந்த பிரயாணம் வந்து யாராலையும் மறக்கவே முடியாது. அன்னை ஜுவல்ஸ் திறப்புலால் கலந்துக்கிறதுக்காண்டி எல்லாருமே வந்து ஏரோப்ளைனில் போய் பறந்து கிளம்பி இன்றைக்கி வந்து சென்னையில் போய் 1 hour போய் இறங்கிடுவோங்க. இறங்கி இன்றைக்கி வந்து ஷோரூமை பார்க்க போகிறோம். இதை 2 பதிவாக போட்டுருணுங்க. இன்றைக்கி போய் இறங்கி ஷோரூமை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஷோரூம் எந்த லெவலுக்கு உள்ள நகையெல்லாம் இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பணிப்பெண்கள் நமக்கு வேண்டிய எல்லா பணிவிடைகளும் அழகாக செய்கிறாங்க. இந்த லெவலுக்கு பறவை கண்டாம் விமானம் படைத்தான், ஆனால் எதனை கண்டான், அழகிய அன்னை ஜுவல்ஸை படைத்தான் சொல்கிற லெவலுக்கு இன்றைக்கி வந்து அவ்வளோ லெவலுக்கு அழகான அன்னை ஜுவல்ஸை பார்க்குறதுக்காண்டி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காண்டி சென்னைக்கு போயிட்டுருக்குறாங்க. நம்ம தூத்துக்குடியிலேருந்து சென்னைக்கு போயிட்டுருக்கோம்னா ஆங்காங்கே எல்லா மாவட்டத்துலேருந்து அவ்வளோ லெவலுக்கு ஆகாயத்தில் பறந்து போயிட்டுருக்கோம். எம்மாடியோ பார்க்குறதுக்கு அவ்வளோ லெவலுக்கு இருக்குங்க. சென்னை வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம அன்னை ஜுவல்ஸை
திறப்பிழாவுக்கு போக போகிறோம். அவ்வளவுக்கு பிரம்மாண்டமான ஷோரூமை வந்து எந்த லெவலுக்கு பள்ளிக்கரணையில் திறந்துருக்கிறாங்க. மேடவாக்கம் பக்கத்தில் ஜெயச்சந்திரா ஜவுளி ஷோரூமுக்கு ஏத்தாப்பில் பிரம்மாண்டமான கடைங்காங்க. அதனால் எல்லாருமே ஹாப்பியாக இறங்கி இன்றைக்கி அப்படியே ஏரோப்ளைன்லேருந்து இறங்கணுன்னு நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்காண்டி வரங்க பஸ் வந்து கொண்டு போகிறாங்க. எல்லோரும் ஹாப்பியாக நாங்கள்லாம் கிளம்பி போகிறோங்கிறத பார்க்குறாங்க. இந்த நாள் மறக்கவே முடியாது. நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ண ஷோரூமை பார்த்துட்டோம். உள்ளே போய் கடை தரப்புலாம் முடிஞ்சவுடனே அடுத்த பதிவை நம்ம பார்க்கலாங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து அன்னை ஜுவல்லர்ஸ் திறப்புலாக்கு வாங்க. அன்னை ஜுவல்லர்ஸ்க்கு எல்லோரும் ஆதரவு கொடுங்க. சென்னை வாசி மக்கள் எல்லாமே எவ்வளோ பிரம்மாண்டமான ஷோரூமை பாருங்கள். இந்த மெயின் ரோட்டில் இருக்குது. கண்டிப்பாக உங்களோட ஆதரவு தாங்க. இதை பிடிச்சிருந்தால் எல்லோரும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.